அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ரெண்டு பேருக்கும் கடின போராட்டத்தை கொடுக்கும். அந்த கடின போராட்டத்தினால மன உளைச்சல், சஞ்சலம், போராட்டம், வேதனை, விரக்தி, அதாவது வலிமையின்மை, மன அழுத்தம், இதெல்லாம் மாட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் விருச்சிக லக்னக்காரர் இதுவரைக்கும் அனுபவித்து வந்திருப்பார். இந்த ராசிக்காரர் வக்ரகம் பெறுவது நல்லதா? கண்டிப்பாக வக்ரகம் பெறுவது நல்லது. இந்த நேரத்தில் தான் அவர் தகுதியான பரிகாரங்களும் தகுந்த பரிகாரங்களும் செய்து பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அந்த அர்த்தாஷ்டமத்திலிருந்து அவரை காப்பாற்றிக்கொள்ள முடியும். இப்போ அர்த்தாஷ்டமம் இன்னையோட முடிஞ்சிருந்தான்னா, இந்த 4 மாதத்தோடு முடிஞ்சதுன்னா, இந்த வக்ரகத்தில் இருக்கும்போது அர்த்தாஷ்டமம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் அதற்கு பிறகு அர்த்தாஷ்டமம் கடினத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலில் எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக சனி பகவான் வக்ரக பெயர்ச்சியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த வக்ரக கதியால் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பலத்தை தருகிறார், யார் யாருக்குதான் பாக்கியத்தை தருகிறார், யார் யாருக்கெல்லாம் பலவீனத்தை தருகிறார், இதை பற்றி ஒரு சிறிய ஒரு ஆலோசனை. அன்பு விருட்சிக ராசி நேயர்களே, இந்த விருட்சிக ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருவாரா? வக்ரக சனி பகவான் யோகத்தையும் பலத்தையும் பாக்கியத்தையும் தருவாரா? இப்போ பொதுவாக ரெண்டு இருக்குது, சனி பகவான் யோகத்தையும் பாக்கியத்தையும் தருவாரா, வக்ரக சனி பகவான் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருவாரா? இப்போ இங்கே என்னென்னா, லக்னத்துக்கு 3ம் அதிபதியும் 4ம் அதிபதியும் ஆவார். லக்னாதிபதிக்கு நேர் பகையில் இருப்பவர் சனி பகவான். லக்னாதிபதியார் விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியார் செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு நேர் ஆப்போசிட்டாக வர்றவர், நேர் எதிரி யார்? சனி பகவான். இந்த ரெண்டு பேருக்கும் கடின போராட்டத்தை கொடுக்கும். அந்த கடின போராட்டத்தினால மன உளைச்சல், சஞ்சலம், போராட்டம், வேதனை, விரக்தி, அதாவது வலிமையின்மை, மன அழுத்தம், இதெல்லாம் மாட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் விருச்சிக லக்னக்காரர் இதுவரைக்கும் அனுபவித்து வந்திருப்பார். இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா, அந்தந்த ஜனன ஜாதகத்தில் லக்னத்தை கொண்டு ஒரு சில பரிகாரங்கள் மாறுபடும். ஒரு சில பரிகாரங்கள் மட்டுமல்ல, அந்த பலன்களும் மாறிபடும். அப்போது இந்த ஜாதகருக்கு விருச்சிக லக்ன விருச்சிக ராசிக்காரர் சந்திர லக்னம் சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவர் 4ம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 4ம் இடம் என்பது என்ன? அர்த்தாஷ்டமம். அர்த்தாஷ்டமம் என்பதுனா அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம். பொதுவாக சனி பகவான் எங்கெங்கெல்லாம் கஷ்டத்தை கொடுப்பார்னு ஒரு விதி இருக்குது. எப்படி அப்படின்னா, 7.5 வருஷத்தில் அதாவது விரயத்தில் சஞ்சாரம் செய்யும்போது, ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்யும்போது, பாதத்தில் சஞ்சாரம் செய்யும்போது அவருக்கு கடினமான தன்மையை கொடுப்பார். அதே போல் கண்டத்தில் சஞ்சாரம், கண்டம் அப்படின்னா 7ம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மிக மிக கடினத்தை தரக்கூடியவராக இருப்பார். அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்து, அஷ்டமம் அப்படின்னது 8ம் இடம், அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்வது மிக கடுமையான பாதிப்பை தரக்கூடியவராக இருப்பார். அதேபோல் அர்த்தாஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மிக கடினத்தை தரக்கூடியவராக இருப்பார். அந்த அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்கிறதுல பாதி அர்த்தாஷ்டமம், அதனால் அதில் பாதி கடினமாவது இப்போ இருக்கும் விருச்சிக ராசிக்காரர். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர், அதாவது லக்னாதிபதிக்கு கடின போராட்டத்தை தரக்கூடியவர் செவ்வாய்க்கு. அப்போ செவ்வாய் சனி பகவான் ஒரு கடின போராட்டமாக இருக்கும். அந்த ராசிக்காரர் என்ன செய்தால் யோகத்தை தரும்? இந்த ராசிக்காரர் வக்ரகம் பெறுவது நல்லதா? கண்டிப்பாக வக்ரகம் பெறுவது நல்லது. இந்த நேரத்தில் தான் அவர் தகுதியான பரிகாரங்களும் தகுந்த பரிகாரங்களும் செய்து பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அந்த அர்த்தாஷ்டமத்திலிருந்து அவரை காப்பாற்றிக்கொள்ள முடியும். இப்போ அர்த்தாஷ்டமம் இன்னையோட முடிஞ்சிருந்தான்னா, இந்த 4 மாதத்தோடு முடிஞ்சதுன்னா, இந்த வக்ரகத்தில் இருக்கும்போது அர்த்தாஷ்டமம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் அதற்கு பிறகு அர்த்தாஷ்டமம் கடினத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலில் முருகர் வழிபாடு செய்ய வேண்டும். முதல்ல முருகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா, மலைமேல் உள்ள முருகரையும் இல்லை கடல் அருகில் உள்ள முருகரையும் வழிபடுவது மிக மிக சிறப்பை தரும். மலைமேல் உள்ள முருகர்னா நம்ம குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லலாம். இப்போ கடல் அருகில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா திருச்செந்தூர் சொல்லலாம். செந்திலாண்டவரை போய் பார்த்துட்டு சுவாமியை கும்பிட்டு வந்துட்டு
நீங்கள் அதற்கு பிறகுதான் அங்கே நீங்கள் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புத விசேஷம். அதுக்காக தான் இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு பலன் எப்படி வருது பாருங்கள். திருச்செந்தூர் ஆண்டவர், செந்தில் ஆண்டவர், செந்தில் ஆண்டவரை போய் பார்த்துட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் நவ திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷமான இடம், அங்கே பெருமாள் கோயில் தான், பள்ளி கொண்ட பெருமாள் இருப்பார், அமர்ந்த பெருமாள் இருப்பார், அதே போல் சயன பெருமாள் இருப்பார். நின்ன கோலம், அமிர்த கோலம், சயன கோலம், மூன்று கோலங்களும் அங்கே பெருமாள் அந்த ஒம்பது கோவில்களில் இருப்பாங்க. அது அந்த கோவிலில் நீங்கள் போய் பார்த்துட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோக பலனை தரக்கூடியவராக மாறிவிடார். இந்த அர்த்தாசிரமத்தில் வீடு, மனை, வாகனம், ஏன்னா நான்காம் இடம்ன்றது சுகஸ்தானம், நான்காம் இடம் என்பது வாகனஸ்தானம், நான்காம் இடம்ன்றது கல்வி ஸ்தானம், நான்காம் இடம் என்பது அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லலாம். இந்த நான்காம் இடத்துக்கு அவ்வளோ வலிமை, வீடு, மனை, வாகனம், வசதி வாய்ப்புகள் அனைத்தும் தரக்கூடியது, சுகத்தை தரக்கூடியது. இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அதுவும் வக்ரகம் பெறும்பொழுது நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணியிருக்கலாம். ஆனால் எங்கே திருச்செந்தூர் போயிட்டு அங்கே இருக்க திருச்செந்தூர் முதல்ல முருகரை பார்த்தனும், அங்கே திருச்செந்தூர் முருகர் கோவிலே இருக்கிற அனந்த சைன சைனநாதர் பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள் இருப்பார். அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, நின்ன பெருமாள் இருப்பார், சைன பெருமாள், சந்தனப்பாறையில் ஆனவர் சைன பெருமாள். அவரையும் பார்த்துட்டு, நின்ன பெருமாளையும் பார்த்துட்டு, கருடர் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கோவில் உள்ளே இருக்கிறார் திருச்செந்தூரில். அதனால் அங்கே முருகரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு பாக்கியம். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நவ திருப்பதியை நீங்கள் பார்த்து தரிசனம் செய்து விட்டு வருவது உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக. வீடு வாங்கணுன்ற நேரத்தில் வீடு வாங்கக்கூடியது, பலத்தை தரக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, இது அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு பலத்தை பெறலாம். இப்போ நம்ம அங்கே போக முடியல, மலை மேலே இருக்கிற முருகர் கோயிலில் நீங்கள் சொன்னீங்கன்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாள் கோவில் அன்று ஒரு நாள் மலை மேலே முருகிற முருகரை பார்த்துட்டு கீழே வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி கும்பிட்டு வாங்க, யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள்.